கேரம் விளையாட்டின் மகளிர் பிரிவில் சர்வதேச போட்டிகள் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இப்போது வரை இந்திய பெண்கள் மட்டுமே அதிக அளவில் வெற்றி பெற்று வாகை சூடுகின்றனர். அப்படி வெற்றி பெற்றவர்களில் ஒருவர் சென்னையைச் சேர்ந்த பரிமளா தேவி. பரிமளா தேவி என்ன சாதித்தார், அவரின் வெற்றி பயணம் எங்கே தொடங்கியது என்பதை பார்க்கலாம். இயல்பான தோற்றம், எளிமையான பேச்சு, வீராங்கனைக்கே உள்ள கம்பீரம் என்று இருக்கிறார் யாருக்கும் தெரியாமல் உலக அளவில் சாதனை கதிர்களை பரப்பி வரும் பரிமளா தேவி. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் தந்தையின் ஊக்கத்தால் இவரது திறமை பரிமளிக்கிறது. கரும்பலகை கல்வியை மட்டுமே குறிவைக்கும் பெற்றோர் மத்தியில் பரிமளாவின் திறமைக்கு வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறார் இவரின் தந்தை. இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் நம்பர் 2 இருக்கேன், அண்ட் இந்தியா நம்பர் 2 இருக்கேன். என்னோட ஃபாதர் வந்து முரளி கிருஷ்ணன், அவர் வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நீ படிக்கிறது கூட கேட்க மாட்டார், நீ ரேங்க் வரியா ரேங்க் வரலையா அதெல்லாம் கூட கேட்க மாட்டார். ப்ராக்டிஸ் பண்ணியா, அன்னைக்கு நல்லா பண்ணியா, மேட்ச் வின் பண்ணுறேனா, இதுதான் வந்து அவரோட இதுவே வந்துட்டு நான் மேட்சில் வந்து நல்ல விளையாடி வின் பண்ணணும். ஜூனியர் பிரிவில் 2 தேசிய அளவில் சாம்பியன், சப் ஜூனியர் சாம்பியன், யூத் பிரிவில் 2 சாம்பியன், 2010 சீனியர் பிரிவில் தேசிய அளவில் சாம்பியன், 2017 பிரிமிங்ஹாமில் நடந்த சர்வதேச போட்டியில் ரன்னர் என நிகழ்கிறது இவரது பதக்க வேட்டை. கேரம் விளையாட்டில் உலக அளவில் இவருக்கு 2 இடம் என்பது யாரும் அறிந்திராத ஒன்று. சர்வதேச அளவிலான போட்டிகளில் இந்திய பெண்கள் தங்கள் திறமைகளை அடுத்தடுத்து நிரூபித்துக் கொண்டிருப்பதாக கூறும் பரிமளா, எத்தனை பதக்கங்களை குவித்தாலும் தங்களின் சாதனைகள் அந்த ஒரு கேரம் போர்டுக்குள்ளேயே முடிந்து விடுவதாக வருத்தத்துடன் கூறுகிறார். ஏன் வந்து மக்களிடையே பிரபலம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் டிவியில் வந்து நிறைய தெரியறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால அந்த கேமை பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களிடையே வந்து அதிகமாக இருக்குது. அது மேலே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டிவியில் போட்டு போட்டு காட்டிகிட்டே இருந்தால் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையிறது இல்லை, எப்பயாவது வந்து கிடைக்கிறது. ஸோ அதனால் மக்கள்கிட்ட நிறைய தெரியறதில்லை. கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கு கிடைக்கும் அங்கீகாரமும் நிதி ஆதாரங்களும் கேரம் போன்ற விளையாட்டுகளுக்கும் கிடைத்தால் பல சாம்பியன்களின் தேசமாக இந்தியா மேலும் தலை நிமிர்ந்து நிற்கும் என்கிறார் பரிமளா. பொதுவாக பெண்களால் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த காலத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சாதிச்சுட்டு தான் வராங்க. அப்படி ஒரு பொண்ணு சாதிக்க தேவையானதுனா 2 தான், ஒன்று ஊக்கப்படுத்துதல், இன்னொன்று சிறந்த வழிகாட்டுதல். இந்த 2 ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்களோட சாதனைக்கு வானமே இல்லை.